இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பிளேயிங் லெவன் அண்ட் ஜிஎல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்கே சன்ரைஸ் லக்னோ சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா இது 10வது மேட்ச் நடக்குது ஐபிஎல்லில். எந்த வெனியூவில் நடக்குது பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் ஸ்டேடியத்தில் நடக்குது. அது மாதிரி மேட்ச் பார்த்திங்கன்னா லக்னோவில் தான் நடக்குது. இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா 7:30 PM தான் நடக்குது. இந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசன்ட் டேஸ் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியன் அதாவது ஐசிசி டோர்னமெண்ட் நடந்திருக்குது, அது மாதிரி இந்தியா நியூசிலாந்து டீம் நடந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிச்சு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பேலன்ஸ் பிச்சாகவும் இருக்குது, அது மட்டும் ஹை ஸ்கோர் பேட்டிங் ட்ராக்காகவும் ரெண்டு ட்ராக்காகவும் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் பிச்சாகவும் பேலன்ஸ் பிச்சுக்கு மாதிரி ஒரு தகுந்த மாதிரி டீமும் இன்னொன்று ஹை ஸ்கோருக்கு அந்த தகுந்த மாதிரி டீமும் நீங்கள் போட்டால் பெட்டராக இருக்கும். இந்த பிச்சில் இந்த ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் லக்னோ தான் அடிச்சிருக்கிறாங்க 193-6. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 143-9 விழுந்திருக்காங்க. இந்த ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் பிச் இந்த ஒரு மேட்ச் நடந்திருக்காங்க 193 இந்த ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துருக்காங்க. ரீசன்ட் மேட்ச் பிளேயில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு பெஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. லக்னோ கைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சன்ரைஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி, ஹாரி புரூக், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், நட்ராஜன், ஆடில் ரஷீத், புவனேஸ்வர் குமார், உம்ரான் மலிக், ஃபேசல் ஃபரூக் இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்துல் சமாத்தா வந்திருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் ஹேடன் மார்க்ரம் வந்திருக்காரு. ஸோ அவர் டேரெக்டாக பிளேயிங் லெவலில் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவர் பிளேயிங் லெவலில் வந்தால் யார் போவாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடில் ரஷீத் போவாங்க, இல்லைனா ஹாரி புரூக், இவங்க ரெண்டு பேரில் யாராவது வெளியே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபெசலுக்கு ஃபரிக்க கூட நீங்கள் வெளியே கொண்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபேஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்ததுனால ஃபெசலுக்கு ஃபரிக்க இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஆடில் ரஷீத்தை ட்ராப் பண்ணிட்டு அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஏடல் மார்க்கரம் வர வாய்ப்பு இருக்குது. ஏடல் மார்க்கரம் வந்தாலும் வச்சுட்டிங்க டூ டவுனே அவர் வந்துட வாய்ப்பு இருக்குது. ஹாரி புரூக் கொஞ்சம் கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா இந்த பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் அவர் அந்தளவுக்கு ஃபார்ம் கிடையாது. ஸோ இவரை நீங்கள் கிராண்ட் லீக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் ஸ்மால் லீக்கு மிஸ் பண்ணி போகிறதே பெட்ரு. மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு 30 ஸ்கோர் கிட்டே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரேஸ் ஃபஸ்ட்டில் பிக் பண்ணிக்கோங்க. ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா குயிக் மோலில் ஆர்டர் மூலம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் கிட்டே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி புரூக் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் சீக்கிரமாக அவுட் ஆனதுனால இவரை நீங்கள் பிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க, மஸ்ட்டாக பிக் பண்ணிங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு சாய்ஸ் கூட இவர் பெட்டராக இருப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் இவர் கேப்டன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச்சை வச்சு மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பிச்சில் ஆல்ரெடி ஒரு விக்கெட்டு எடுத்துருக்கிறது, அதனால் இவரை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் பவுலிங் ஆப்ஷன் 4 ஓவர் பந்து போடவும் வாய்ப்பு இருக்குது. கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இருப்பாரும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சப்போஸ் ஏடன் மார்க்கர் ரீப்ளேஸ் பண்ண பண்ணுற மாதிரி இருந்தால் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு ஹென்ரிச் கிளாஸன் கூட உள்ள வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவர் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் பிக் பண்ணிக்கோங்க. டி நட்ராஜன் மஸ்ட் பிக், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெத் ஓவர் தான் வந்து பவுலிங் போடுறார், அது மட்டும் இல்லை அவர் மிடில் ஆர்டரில் தான் ஒரு பவுலிங் ஆப்ஷனே கொடுக்குறாங்க. ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஆடில் ரஷீத் இந்த மேட்ச்சில் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் பிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் பவுலிங் தான் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. மோஸ்ட்லி ஒரு விக்கெட் தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க, ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பவுலிங்காக தான் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. உம்ரான் மாலிக் பார்த்தீங்கன்னா ஃபேஸர் பவுலிங் அதிகமாக போடுறதுனால கரெக்டாக ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஆர்டர் தான் பவுலிங் போடுறாரு. மிடில் ஆர்டர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லை. நிக்கலாஸ் புரான், ஆயுஷ் பாதவனி, ஆவேஸ் கான் இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக பவுலிங் பண்ணும்போது உம்ரான் மாலிக் விக்கெட் எடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஃபேசல் ஃபரிக்கு இருந்தால் ஒரு மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேம் ஃபேஸருக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால், ராகுல் திரிபாதி இருக்கிறதுனால விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி டெத் ஓவர் பவுலிங் போடுறதுனால ஒரு விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். பவர் பிளே ஓவர் யார் போடுறா பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், ஃபேசல் காக் ஃபரிக்கி ரெண்டு பேர் பவுலிங் போடுறாங்க.
டெத் ஓவர் பார்த்திங்கன்னா நட்ராஜன், புவனேஷ்குமார், ஃபருக்கி இவங்க மூணு பேரில் பவுலிங் போடுவாங்க. இப்போ லக்னோ சூப்பர் கிங்ஸில் பார்க்கலாம். லக்னோ சூப்பர் கிங்ஸில் யார் யாருக்கான்னு பார்க்கலாம். கேஎல் ராகுல், கெயில் மேயர்ஸ், தீபக் கூடா, குன்னால் பாண்டியா, மார்கஸ் டோனிஸ், நிக்கலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, ஆவேஷ்கான், மார்க்குட், ஜெய்தேவ் உனட்கட், ரவி பிஸ்னா இருக்கிறாங்க. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா குயின் டெண்டிகாக்கு வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குயின் டெண்டிகாக் அவங்களோட நேஷனல் டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ இந்த 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 மேட்சில் குயின் டெண்டிகாக் உள்ள பிளேயிங் லெவலில் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு பிளேயிங் லெவல் உள்ளே வந்தாங்கன்னா மார்கஸ் டோனிஸ் வெளியே போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் கொடுக்கல. சப்போஸ் இந்த மேட்சில் ஒரு ரிட்டர்ன் ஃபார்ம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் மஸ்ட் அளவுக்கு பிக் பண்ணாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கெயில் மேயர்ஸ், கெயில் மேயர்ஸ் பற்றி இந்த மேட்ச்சில் நீங்கள் கொஞ்சம் இவரை நீங்கள் டிஃப்ரென்ஸை பிக்கை பிக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இவரை நீங்கள் மஸ்ட்டாக எல்லோரும் பிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. பட் இந்த மேட்ச்சில் இவர் விக்கெட் விழ அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்கம் உள்ளதுனால ஏடன் மார்க்கம், வாஷிங்டன் சுந்தருக்கு எதிராக இவங்க எந்தளவுக்கு இவர் எஃபர்ட் கொடுத்துருவான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் மார்க் கூட்டு ஆவேஸ்கான இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு எதிராக விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு பெற்றது பெட்ரு. தீபக் கூட இந்த மேட்ச்சில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாப் ஆர்டர் இன்ஸில் விக்கெட் இருந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் ஸ்டெடி பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் ரெண்டு மேட்ச்சாக இப்போ ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் ஒரு 30+ ரன் அடிக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. குருணால் பாண்டியா வந்து இந்த மேட்ச்சில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்போனிட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் தவிர. ஸோ இவர் மஸ்ட்டாக 3 ஓவர்கிட்ட பவுல் போட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பேட்டிங்கில் கொஞ்சம் முன்னே வரதுனால பேட்டிங்கில் ஒரு 20 ரன்கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. மார்கஸ் டோனிஸ் இருந்த மார்கஸ் பிளேயிங்கில் இருந்தாலும் நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்டரு. ஏன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. இவர் இப்போ ஓவரே அடிச்சிருந்தாங்க ஈஸியாக. அது மாதிரி பவுலிங் ஆப்ஷன் இவர் கொடுக்காதனால இவரை நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்டரு. நிக்கலாஸ் பூரான் வந்து ரீசெண்ட் டேஸில் நல்ல ஸ்டச்சில் தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிக்கலாஸ் பூரானுக்கு 50வது ஐபிஎல் மேட்ச்சு. ஸோ இவர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 30+ அடிக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஆயுஷ் பதோனிக்கு பதிலாக வேறு யாராவது கொண்டு வர இன்றைக்கி பிளேயில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங்காக ரொம்ப டவுனில் இருக்கிறதுனால அவர் அந்தளவுக்கு ஆர்டர் கிடைக்குமான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஆவேஷ்கான் பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆவேஷ்கான் பார்த்தீங்கன்னா சண்டேஸ் ஹைதராபாத் எதிராக நல்ல விக்கெட் டேக்கர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் டாப் ஆர்டரில் இந்தியன் பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரம் விக்கெட் விடுற மாதிரி ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவர் வந்து விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. மார்க்குட் மஸ்ட் பிக். ஏன்னா அவர் வந்து நல்ல ஃபேஸ் அண்ட் பவுஸ் அண்ட் பவுன்ஸ் போட்டதுனால இவரோட பவுலிங்க்கே விக்கெட் விழா அதிகம் வாய்ப்பு இருக்குது. மினிமம் 2 or 2-1 விக்கெட்டுக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஜெய்தேவ் உனட்கர் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராப் பண்ணுறது பெட்டர். இவர் பிளேயிங் லெவலில் இருப்பார்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ரவி பிஸ்னா இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவர் போடுற கூலியில் மோஸ்ட்லி நிறைய பேர் விக்கெட் விழுற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஆப்போனன் டீமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக் மோடில் ஆடுற பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணப்பா கௌதம் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ராப் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா ஆப்போனன் டீமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ஸ் அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எந்த அளவுக்கு ஓவர் கிடைக்கணுங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. யாஷ் தாகூர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பிளேயிங் பண்ணலேருந்தார். பட்டு இந்த மேட்ச்சில் அவர் இருந்தால் நீங்கள் டிஃப்ரென்ஸை பிக்கப் பிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் தான் இருந்திருக்காரு, நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸில் டைப் பண்ணணும் தான் யாஷ் தாகூரை நீங்கள் ஒரு பிளேயராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 and 2 wicket இருக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. பவர் பிளே ஒரு யாரோ போட்டாங்கன்னா மார்க்குட், உனட்கட் இருந்தால் உனட்கட் போடுவாங்க. சப்போஸ் உனட்கட் இல்லைன்னா யாஷ் தாகூர் போட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆவேஷ்கான் போடுவாங்க. ஸ்லாக் ஓவர் பார்த்திங்கன்னா ஆவேஷ்கான், மார்க்குட் தான் போடுவாங்க. உனட்கட் போட வாய்ப்பு இல்லை இந்த மேட்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் நிறைய பேர் பிக் பண்ணிக்கிறது. கெயில் மேயர்ஸ், மார்க்குட், கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவரோட நேமுக்கே அவங்க கேஎல் ராகுல் எல்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. மோஸ்ட்லி கேஎல் மேயர்ஸ், மார்க்குட் தான் அதிகம் ஆப்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள பிக் பண்ணுறது பெற்று. சப்போஸ் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏடன் மார்க்ரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட் அண்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் நல்லா டச்சில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் உள்ளே வரதுனால ஆப்போனன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஒரு 50+ அடிக்க அதிகம் வாய்ப்பு. அதேமாதிரி ஹாரி ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். லாஸ்ட் மேட்ச்சில் அவுட் ஆகிட்டேன்னு இங்கே ட்ராப் பண்ணாதீங்க. இந்த மேட்ச்சில் அவர் கிளிக்காக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. குயின் டெண்டிகா பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயோ அல்லது ஒன் டவுன்லேயோ வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்தாலுமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இவர்கிட்ட போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை நீங்கள்
ஃபஸ்ட் அவர் பிக் பண்ணிக்கலாம். ஆவிஸ்கான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ் பவுலர்ஸ் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஓவர் போடுறதுனால அவங்க இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு எதிராக நிறைய விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிஸ்கி கேப்டன்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.